ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ப் ஷூட் டூல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பர்ப் ஷூட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் எந்த ஃபீல்டில் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி, எத்திக்கல் ஹேக்கிங், பக் பவுண்டி, இந்த மாதிரி நீங்கள் இதில் எதுக்கு போகணுன்னாலும், நம்ம இன்டர்நெட்டில் நடக்கிற ரெக்வஸ்டெல்லாம் கேப்சர் பண்ணி அனலைஸ் பண்ணி பக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த டூல் ரொம்பவே தேவைப்படும் கண்டிப்பாக. இந்த டூலில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக லேட்டஸ்ட் வெர்ஷன் விட்டுருக்காங்க, 2021 வெர்ஷன் 2. ஸோ அந்த வெர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ்லலாம் ஒரு ஃபீச்சர் இல்லை, இந்த வெர்ஷனில் புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபீச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது, ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டூலை கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணியே நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரில, ப்ரௌசரில் கான்ஃபிகர் பண்ணி நிறையா பேருக்கு வந்து ஃபால்ட் வருது. ஸோ அதை பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த டூலை நீங்கள் டவுன்லோடே பண்ணலை அப்படின்னா, அது ரொம்ப ஈஸி தான். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச்சில் போயிட்டு பர்ப் ஷூட் டவுன்லோட் அப்படின்னு சும்மா நார்மலாக சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அதில் ஃபஸ்ட்டு லிங்கே ஓப்பன் பண்ணுங்கள், மேபி செகண்ட் லிங்க் வரலாம், பட் மோஸ்ட்லி ஃபஸ்ட் லிங்கே வந்துடும். ஸோ போர்ட் ஸ்விக்கர் அப்படின்ற கம்பெனி தான் இந்த டூலை ரெடி பண்ணி தராங்க. அதில் டவுன்லோட் போனீங்க அப்படின்னா, டவுன்லோட் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும், கம்யூனிட்டி ப்ரொஃபஷனல் ரெண்டு இருக்குது. இதில் வந்து கம்யூனிட்டி எடிஷன் தான் ஃப்ரீ, ப்ரொஃபஷனல் எடிஷன் வந்து $400 இந்தியன் மணிப்படி பார்த்தோன்னா மோர் தென் 30,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ அவ்வளோ காசு கொடுத்துலாம் நம்மளால் வாங்க முடியாது, நம்ம லேர்னிங் பர்பஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிட்டி எடிஷன் தான் இருக்கும். இன்கேஸ் நான் பே பண்ணணும், ப்ரொஃபஷனல் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணிக்கலாம், பட் நான் கம்யூனிட்டி சூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எந்த ஓஎஸ் வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். விண்டோஸ், மேக், லினக்ஸ், ஜார் ஃபைல் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நான் விண்டோஸ் ஓஎஸ் வச்சுருக்கேனால ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடுச்சு. நான் டவுன்லோட் கொடுத்தோன்னே டவுன்லோட் ஆயிரும், கிட்டத்தட்ட ஒரு 190 MB கிட்ட வந்துச்சு. விண்டோஸில் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி, மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது ஈஸி. டவுன்லோட் பண்ண ஃபைலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கேட்கும், எந்த பார்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு கேட்கும், அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆயிரும். ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட் ஸ்டார்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பர்ப் ஷூட் கம்யூனிட்டி எடிஷன் வந்துடும், நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், அவ்வளோதான். இதே இது நீங்கள் லினக்ஸில் யூஸ் பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி ஓஎஸ், காலி லினக்ஸ், அதுக்கப்புறம் பேரட் ஓஎஸ், இந்த மாதிரி ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லினக்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து .sh அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு பேசிக் ஸ்கிரிப்டிங்லாம் தெரில அப்படின்னா அதை உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணும், அதாவது லினக்ஸில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணி அது வழியாக தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம், நான் என்னோடய வெப்சைட்டில் அது ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம்னா, பர்ப் ஷூட் கம்யூனிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதுக்குள்ளே போவோம். ஸோ டூல் ஓப்பன் பண்ணியாச்சு, இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டெம்பரவரி ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட், ஸ்டார்ட் பர்ப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட பர்ப் ஷூட் சாஃப்ட்வேர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, இதுதான் ஹோம் பேஜ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் தெரியுது, அதாவது ஓவராலாக யூஐயே கொஞ்சம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் டிசைன், ஃபாண்ட்டு, எல்லாமே எல்லாமே என்ன சொல்கிறது, கொஞ்சம் என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியுது பழசை கம்பேர் பண்ணும்போது. இதில் இவங்க நிறைய ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க, பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் என்ன அப்படின்னா ப்ராக்ஸி அப்படின்ற டேப்பில், இந்த டூலை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ராக்ஸி அப்படின்ற டேப்ல போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்ம தனியா ஒரு ப்ரௌசரோட கான்ஃபிகர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்றேன் அப்படின்னா, இந்த கூகுள் க்ரோம் ப்ரௌசரை வந்து நான் வந்து இந்த என்ன சொல்றது, இந்த பர்ப் ஷூட் சாஃப்ட்வேரோட நான் கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அது கான்ஃபிகர் பண்றதே ஒரு பெரிய வேலை, அதை கான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் எடுக்கும். நிறைய பேருக்கு அதை கான்ஃபிகர் பண்றதுலதான் ப்ராப்ளமே வருது. ஸோ அதனாலேயே நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது எரர் காமிச்சிட்டே இருக்கு. பட் இங்கே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து இந்த ப்ராக்ஸி டேப்ல ஓப்பன் ப்ரௌசர் அப்படின்ற ஒரு புது ஆப்ஷனே கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ப்ரீ கான்ஃபிகர்டு ப்ரௌசர் அப்படின்ற ஒரு ஹிண்ட் காட்டுது அதுக்கிட்ட ஆரோ மார்க் கொண்டு போனாலே. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தனியாக இன்னொரு ப்ரௌசரை ஏற்றி அதை நீ கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு தானே நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வருது,
நாங்க என்ன பண்றோம், நாங்க எங்களோட ஓன் டூல்ல நாங்களே ஒரு ப்ரௌசர் கொடுத்துடுறோம், அந்த ப்ரௌசரை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணோம்னா என்ன ஆயிருதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா அந்த சாஃப்ட்வேர்லயே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரௌசர் லோட் ஆகி இந்த மாதிரி வந்துருது. அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு ஜஸ்ட் ஏதாச்சும் சர்ச் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் google.com அப்படின்னு போட்டு நான் சர்ச் பண்றேன். ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல டார்கெட்ல கேப்சர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போயிட்டு என்னோட வெப்சைட்டே போடுறேன், tamilhacks.com அப்படின்னு போடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதே இது லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல tamilhacks.com இருக்கு, அதில் என்னென்ன ரெக்வஸ்ட்லாம் பாஸ் ஆகிருக்கு, ஒவ்வொரு இதுலேயும் என்ன ரெக்வஸ்ட் இருக்குது, என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஓவராலாக அந்த சாஃப்ட்வேரோட யூஐ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் ரைட்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன குவரி பேராமீட்டர்ஸ், குக்கீஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கு, ஹெடர்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையும் நம்ம இங்கேருந்தே வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக ப்ரௌசர் கான்ஃபிகர் பண்ணுறதோ இல்லை சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண தேவையில்ல. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சில பீப்புள் இருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணுற ப்ரௌசரில் தான் எனக்கு ஒர்க் பண்ண வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு க்ரோமில் தான் வேணும், அதுக்கப்புறம் ஃபயர்ஃபாக்ஸ் தான் வேணும், மைக்ரோசாஃப்ட் ப்ரௌசர் தான் வேணும், இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமாக சர்டிஃபிகேட் இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அந்த மெத்தடையும் நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தட், நீங்கள் போயிட்டு இங்கே எல்லாமே செக் பண்ணி எல்லாமே பண்ணலாம். ரெக்வஸ்ட் கேப்சர் பண்ணுறது வந்து எல்லாமே நீங்கள் பண்ணலாம். பட் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் ப்ரௌசர்லையும் நான் இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதையும் நான் இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதில் ஒரு எரர் மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் இது என்னோட புது வெப்சைட், இதை நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நிறையா போஸ்ட் ஆர்டிகல்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கும், tamilhacks.com டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு இதை பற்றியும் நான் சொல்லிடுறேன். நம்ம என்னோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிவிஎஸ் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிக் டூல் அனலைசர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். நிறையா பேர் வந்து இதை பார்க்காம படித்து பார்க்காம எதுவுமே பண்ணாமே டவுட் கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க கைட்லைன்ஸ். அதெல்லாம் படித்து பாருங்கள். ஸ்டில் உங்களுக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னா அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ், அதுக்கப்புறம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டுட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க அவங்களே, எப்படி வந்து இந்த டூலை யூஸ் பண்ணி பக்ஸ் கண்டுபிடிக்கணும், எப்படி ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும், இன்கேஸ் தப்பாக ஒரு பக் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது தப்பு தான், அதாவது ஃபால்ஸ் அலாரம் எப்படின்றத எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் அப்பப்போ கூப்பன் கோட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். மெயினாக ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 30 days ஃப்ரீ ட்ரையல் பேக் கிடைக்கும். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் புரியலை அப்படின்னா நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சே காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம பேக் டு திஸ் டாபிக் போயிடலாம். எனக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் சில வாட்டி நான் என்னோட ப்ரௌசர்லேயும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அதாவது இந்த பப்ஷூட் கம்யூனிட்டி எடிஷனில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். சர்டிஃபிகேட் இன் த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கோடு. அந்த கோடை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ரௌசர்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதான் எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டேப் போய்க்கணும், ப்ராக்ஸி டேப்பில் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மெனுக்கு போய்க்கணும். அங்கே போயிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து எந்த யூஆர்எல்ல இன்டர்செப்ட் பண்ண போகிறோம்னு இருக்கும். டிஃபால்ட்டாக இந்த யூஆர்எல் தான் 127.0.0.1, அதுக்கப்புறம் 8080. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சிஏ சர்டிஃபிகேட்டுன்னு இருக்குது, ரீஜென்ரேட் சிஏ சர்டிஃபிகேட்டுன்னு இருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சிஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும், செகண்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் ரீஜென்ரேட் கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் ஃபஸ்ட் டைம்னால, கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி கேட்கும், ஸோ எந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க ஃபார்மெட் கொடுத்துருக்கோங்க, சர்டிஃபிகேட் இன் டிஇஆர் ஃபார்மெட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் எந்த இடத்துல இதை சேவ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இருக்குது டெஸ்க்டாப். அதுக்கப்புறம் ஃபைல் நேம் கேட்குறாங்க, நம்ம ஏதாச்சும் ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு சாம்பிளுக்கு certificate.der அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன், டிஇஆர் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ளோஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் ஃபைல் க்ரியேட் ஆயிருச்சு.
இதை நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா என்னோட ப்ரௌசரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ப்ரௌசர்னாலும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் மொசிலா மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஒப்பேரா யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் க்ரோம் யூஸ் பண்ணுவாங்க. எது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து க்ரோமில் செஞ்சு காட்டுறேன். ஏன்னா க்ரோமில் தான் பார்த்தீங்கன்னா நிறையா டைம்ஸ் வந்து உங்களுக்கு எரர் காட்டுது. ஸோ அதனால நான் க்ரோமில் செஞ்சு காட்டுறேன். பட் ஸ்டெப்ஸ் எல்லாமே எல்லா ப்ரௌசர்லேயும் சேம் தான். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா ப்ரௌசர்லேயும் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் மெனுக்கு போய்க்கோங்க. கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் மெனு போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி மோஸ்ட்லி எல்லா ப்ரௌசர்லேயும் இந்த செக்ஷனுக்கு கீழே தான் இருக்கும், ப்ரைவசி அண்டு செக்யூரிட்டி. அதில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே இருக்கு? இதாக இருக்கு, செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும், மேனேஜ் சர்டிஃபிகேட். ஸோ அதில் தான் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புது சர்டிஃபிகேட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்கேஸ் வேறு ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க, இது எங்கே இருக்குது எனக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் இல்லை, எல்லா ப்ரௌசர்லேயும் இந்த மாதிரி சர்ச் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே அது எங்கே இருக்குன்னு காமிச்சிடும். மறுபடியும் அதை கிளிக் பண்ணி இந்த இதுக்கு வந்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி மேனேஜ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இம்போர்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக. நிறையா பேர் இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது அவங்களுக்கு மிஸ்டேக்னே தெரியாது, கடைசி வரைக்கும் எரர் வந்துட்டே இருக்கும், அதை அவங்களால சால்வ் பண்ணவே முடியாது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நிறையா பேருக்கு ஒர்க் ஆகாது பர்சனல் அப்படின்ற கேட்டகரியில். பட் மோஸ்ட்லி எங்கே இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இருக்குது, அதர் பீப்புள், இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் ரூட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் பப்ளிஷர்ஸ், அதுக்கப்புறம் அன்ட்ரஸ்டட் பப்ளிஷர் இருக்கு. ஸோ இதில் வந்து அன்ட்ரஸ்டட் நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு தேவை வந்து ட்ரஸ்டட் ரூட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் பப்ளிஷர். இந்த ரெண்டு இதுக்கும் கீழே போயிட்டு ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாக இம்போர்ட் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு விண்டோ கேட்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ரௌஸ் கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணும் நம்மளோட ஃபைலை. ஸோ டெஸ்க்டாப்பில் நம்ம ஃபைல் காட்டலை அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் காட்டுது. இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபினிஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்விகர் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் இதை டெவலப் பண்ணாங்க. ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் பேர் வந்து போர்ட் ஸ்விகர் அப்படின்னு தான் வரும். ஸோ அப்போ இன்ஸ்டால் ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டேப் செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கான்னு பாருங்கள். இங்கே வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, இன்கேஸ் வராட்டினா அகெயின் இம்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியட் சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டிஸ் இங்கேயும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இன்ஸ்டால் ஆயிருக்கான்ட்டு. ஸோ இப்போ வரிசையாக செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல போர்ட் ஸ்பீக்கர் அப்படின்றது இன்ஸ்டால் ஆயிருச்சு. ஸோ என்ன சொல்கிறது, இந்த இன்டர்மீடியட்டில் இந்த போர்ட் ஸ்பீக்கர் இருக்கான்னு பாருங்கள், ட்ரஸ்டட் அதில் வந்து போர்ட் ஸ்பீக்கர் இருக்கான்னு பாருங்கள், அதுக்கப்புறம் ட்ரஸ்டட் பப்ளிஷர்ஸ் மூணுத்துலேயுமே இருக்கான்னு பாருங்கள். மூணுத்துலேயுமே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக எடுக்கும். எதுலையாச்சும் ஒரு இதில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதில் மறுபடியும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் நீங்கள் இம்போர்ட் பண்ண உடனே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது மொத்தமாக ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அகெயின் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ ஜஸ்ட் செட்டிங் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அண்ட் செக்யூரிட்டியில் போயிட்டு மேனேஜ் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அகெயின் இந்த மாதிரி ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகலைனாலும் கரெக்டாக அப்டேட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த டூலுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாக்ஸி ப்ராக்ஸி. ஃபாக்ஸி ப்ராக்ஸி, ஃபாக்ஸி ப்ராக்ஸின்னு இல்லை, நீங்கள் எந்த டூல்னாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன சொல்கிறது, இந்த டூல் எதுக்கு அப்படின்னா நம்ம பாப்ஷூட் சாஃப்ட்வேரையும் நம்ம ப்ரௌசரையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நான் சர்ச் பண்ணேன், இந்த டூல் தான் அது. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ரிமூவ் ஃப்ரம் க்ரோமுன்னு கேட்குது.
நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க அப்படினா இன்ஸ்டால்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிஃபரண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்றீங்கனா அந்த ப்ரௌசருக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்க வந்து Mozilla யூஸ் பண்றீங்க அப்படினா இந்த மாதிரி போடலாம். Foxy proxy for Mozilla அப்படினு போட்டீங்க அப்படினா அந்த ப்ரௌசருக்கு ஏத்த லிங்க் வரும். சோ ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்க அப்படினா என்ன சொல்றது உங்க மொசிலா ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி வரும். ஸோ இது ஒன்லி ஒர்க்ஸ் வித் ஃபயர் ஃபாக்ஸ். அப்போ ஃபயர் ஃபாக்ஸில் போனீங்கன்னா கரெக்டாக வரும். போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு காட்டும், இல்லாட்டி இந்த இடத்துல ஆட் ஆகும். இந்த இடத்துல ஃபாக்ஸி ப்ராக்ஸி அப்படின்றது ஆட் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் புது ப்ராக்ஸி ஆட் பண்ணலாம். நான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். 127.0.0.1.8080. ஸோ அந்த வழி தான் நம்மளுக்கு இந்த ப்ரௌசரில் இந்த இடத்துல இருக்குது. அதை நான் கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணால், அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுனால எப்பயும் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ ப்ராக்ஸி அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்கணும். ஆட் நியூ ப்ராக்ஸின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல அந்த அட்ரஸ் 127.0.0.1 போர்ட் வேல்யூ போயிட்டு இந்த இடத்துல 8080. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே கொடுத்து ஃபைனலாக சேவ் பண்ணிடணும். அவ்வளோதான். சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே ஆயிரும். நான் ஆல்ரெடி பண்ணனால கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ சேவ் பண்ணேன்னா இந்த மாதிரி ஒரு மெனு ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிளக்கினை இப்படி கிளிக் பண்ணி யூஸ் ப்ராக்ஸி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும்னா இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் நம்ம பண்ணுவோம், யூடியூப் கூட ஓப்பன் பண்ணுவோம். youtube.com யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல இப்போது கேப்சர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யூடியூப் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதில் உள்ள எல்லா ரெக்வஸ்ட்டுமே இதில் ஓடிட்டு இருக்கு. அவ்வளோதான் சிம்பிள். நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து எந்த ப்ரௌசரில் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எரர்ஸ் எதுவுமே வராது. இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல போயிட்டு ப்ராக்ஸியில் போயிட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு சும்மா டெஸ்ட் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆகலை. இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்கிறது ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் கொடுக்க போய் ஒவ்வொரு ரெக்வஸ்ட்டாக போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லோடே ஆகும். செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே லோடே ஆகுது. ஸோ நம்மளோட ப்ரௌசரும் பர்ப் சாஃப்ட்வேரும் கரெக்டாக கான்ஃபிகர் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சின்ன ப்ராசஸ் தான். பட் நான் வந்து ஏன் இவ்வளோ நேரம் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா நிறையா பேர் வந்து புதுசாக கற்றுக்க வராங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து சரியாக தெரியலை. ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்க மிஸ்டேக் பண்ணாங்கன்னா கூட இந்த மாதிரி கனெக்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகாது. எப்பயுமே நம்ம ப்ரௌசர் எப்படி தான் வரும்னா நோ கனெக்ஷன் ஃபவுண்ட் செக்யூரிட்டி எரர் அந்த மாதிரி வந்துட்டே இருக்கும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் ஆனாலும் சரி அப்படின்றனால ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் பொறுமையாக. இதுக்கப்புறம் நீங்கள் ரெக்வஸ்ட் அனலைஸ் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டூல் இருந்தால் தானே நம்மளால கரெக்டாக பண்ண முடியும். நிறைய பேர் டூலே இல்லாமல் சஃபர் பண்ணிருந்தாங்க. அதாவது கரெக்டாக கான்ஃபிகரே பண்ண முடியாமல் ஸோ ஹெல்ப் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ப்ரோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க ப்ரோ, ஜென்ரலாக சொன்னால் தெரியலை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோவை இப்போ மெயினாக ரெடி பண்ணது. மோஸ்ட்லி நானுமே பக் பவுண்டிக்கு இந்த டூல் தான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணி தான் பக்ஸ்லாம் கண்டுபிடிச்சி நம்ம நிறைய ஏர்ன் பண்ணுவோம். ஏன்னா இன்டர்நெட், அதாவது நம்ம இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது என்னது, இந்த ப்ரௌசர். ஸோ இந்த ப்ரௌசர் மூலமாக தான் இப்போ நான் வந்து ஒரு ஃபேஸ்புக் போனாலும் சரி, எது போனாலும் சரி, இது வழியாக தான் நான் போவேன், இது வழியாக தான் என்னோட ஐடி பாஸ்வேர்டு போவேன், ஒரு வெப்சைட்டை போய் இது வழியாக தான் நான் போய் டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் உள்ள பக்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டூல் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இந்த டூலை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அதாவது என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ரிப்பீட்டர் என்ன, இது என்ன, இது என்ன, இது என்ன, இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன சொல்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபர்தராக நிறையா டுட்டோரியல்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ரிகார்டிங். ஐ ஹோப் கொஞ்சமாச்சு இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டியூட்டோரியல் வேணும் அதை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.